அன்பு அன்பர்களுக்கு வணக்கம். ஓம் குரோம் நம பராய கௌப்திரே நம மற்றும் எனது ஆஸ்தான குருவான டாக்டர் ஆண்டாள் பிச்சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். பௌர்ணமி ஒரு சிறந்த நாள். இந்த பௌர்ணமி வந்து நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதாவது தை மாதம் வர பௌர்ணமினா வந்து என்ன பண்ணலாம், மாசி மாதம் வர பௌர்ணமின்னு என்ன பண்ண நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. சிவனை கும்பிடுங்க, இல்லை வந்து பெருமாளை கும்பிடுங்க, போய் இந்த அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து வந்திருக்கு. பட் இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் உங்களுக்கு நிச்சயமாகவே வந்து ஆச்சரியமாக இருக்கும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமி எப்படியும் வந்து வாரத்தில் 7 நாள் தான் வரப்போகுது. அதாவது அந்த வாரத்தில் 7 நாளுக்குள்ளே ஏதோ ஒரு நாள் வரப்போகுது. அப்படி சண்டே பௌர்ணமி வந்தால் நாம் என்ன பண்ணணும், யார் யாரெல்லாம் போகணும், போய் வந்து நான் சொல்கிற விஷயத்தை பண்ணால் அவங்க சிறப்பான வாழ்க்கை இருக்கும். திங்கட்கிழமை பௌர்ணமி வருது, அப்போலாம் வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணால் அவங்க சிறப்பாக இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி விஷயம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பௌர்ணமி, பௌர்ணமி அப்படின்றது பௌர்ணமி அமாவாசை மட்டும்தான் வந்து இந்த திதிகளில் எந்தவித திதிசூன்யம் இல்லாத ஒரு 2 நாள் அப்படின்னா பௌர்ணமி அமாவாசை. இந்த 2 நாள் மட்டும்தான் வந்து எந்தவித குறைகளும் இல்லாத நாள். அமாவாசை பிறந்தவங்களும் சரி, பௌர்ணமி பிறந்தவங்களாக இருக்கட்டும், அந்த முடக்கம் ஜாதகத்தில் ஒரு சில விஷயம் சொல்லுவாங்க, திதிசூன்யம் அப்புறம் முடக்கம் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து எதுவுமே இருக்காது அதில். ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த 7 நாளில் பிறந்திருக்க மாட்டாங்களா? நிச்சயம் பிறந்திருப்பாங்க. பட் இந்த பௌர்ணமி இந்த 7 நாளில் வருதுன்னா யார் யாரெல்லாம் போய் வந்து நான் சொல்கிற விஷயத்த பண்ணலாம், பண்ணால் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் வரும் பார்ப்போமே. சண்டே வருது, சண்டே பௌர்ணமி வருது அப்படின்னா அன்றைக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் சூரிய திசை பாதிப்பு இருக்கோ, சண்டேன்றது யாருக்கு, சூரியனுக்கு, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து நான் நவகிரகங்களை வச்சு சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அந்த ஜாதக கட்டம் வந்து சிவனோ இல்லை வந்து பெருமாளோ நினச்சி வந்து ஆகலை, அவங்க சொல்கிறது நவகிரகங்கள் தான். ஸோ உங்களுக்கு சூரிய திசை பாதிப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சண்டே அன்னைக்கு வரக்கூடிய பௌர்ணமியில் நீங்கள் வந்து துர்கைக்கு சிகப்பு நிற வஸ்திரம் சாத்தி செவ்வரளி பூவால் அர்ச்சனை பண்ணி நீங்கள் தொடர்ந்து அந்த மாதிரியான பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கான வாழ்க்கை வந்து மேம்படும், சூரிய திசை அந்த பாதிப்பு குறைந்து சூரியன் ஏற்றமடையும். சப்போஸ் வந்து நான் என்ன நட்சத்திரம் தெரியல அப்படின்னா, நீங்கள் பிறந்த தேதி வந்து சப்போஸ் 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்திருக்கீங்கன்னா சண்டே பௌர்ணமி வரும் பட்சத்தில் நீங்கள் போய் துர்கைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம். அர்ச்சனை, அதாவது மாலை அணிவித்து செவ்வரளிப்பூ மாலையோ இல்லை செவ்வரளிப்பூ அர்ச்சனையோ பண்ணி சிகப்பு வஸ்திரம் தயாருக்கு எடுத்து கொடுத்து நீங்கள் வந்து அவங்கள வந்து உங்களோட கோரிக்கை வச்சுட்டு வரலாம். நிச்சயமாக வந்து நல்லது நடக்கும். அதுக்கடுத்து வந்து மண்டே வருது. எல்லாருக்குமே தெரியும் மண்டேன்றது சந்திர திசை. இப்போ சொல்ல போகிறது எல்லாமே வந்து துர்கை தயார் வச்சு தான். ஏன் வந்து துர்கை தயாரை வைக்கிறோம் அப்படின்றது ஒரு காரணம் இருக்குது. துர்கை தயாருக்கு ஏன் பண்ணணும் பௌர்ணமி அன்னைக்கு அப்படின்றது ஒரு காரணம் இருக்குது. அது கடைசியில் பார்க்கலாம். சந்திர திசை வந்து உங்களுக்கு ஏதோ கோளாறு இருக்குது, நீங்களாம் வந்து சந்திர பாதிப்பு இருக்குது அப்படின்னு உங்கள் ஜாதக கட்டத்தில் சொல்கிறாங்க. ஜாதக கட்டத்தில் பேசப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, துர்கை தாயாருக்கு வெள்ளை வஸ்திரம் வெள்ளை துணி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு சாத்தி வெள்ளை மலர் பூவால் ஏதாவது மல்லிகைப்பூ இல்லை முல்லைப்பூ அதில் வந்து தாயாருக்கு அர்ச்சனை பண்ணிங்கன்னா நினச்சது நடக்கும். இதில் வந்து யாராக இருக்குன்னா 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்தவங்க திங்கக்கிழமை பௌர்ணமி வர்றது விசேஷம். இவங்களுக்கெல்லாம் இவங்கெல்லாம் போய் துர்கைக்கு அர்ச்சனை பண்ணலாம் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு. அடுத்து வந்து டியூஸ்டே யாருக்குன்னு கேட்டிங்கன்னா முருகனுக்கு, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் டியூஸ்டே முருகனுக்கு. அப்போ நவகிரகம் அங்காரகனுக்கு, அங்காரகனுக்கு அப்போ வரும்போது நம்ம என்ன பண்ணலான்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு பயந்த சுபாவமாக இருக்கீங்க, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சொத்து முடங்குது, உங்களுக்கு வந்து இந்த பேச்சு வழக்கில் இந்த கோர்ட்டு வழக்கெல்லாம் வந்து அப்படி பெண்டிங்கில் நிற்குது அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் என்ன பண்ணலான்னா துர்கைக்கு அதே மாதிரி சிகப்பு வஸ்திரம் சாத்துங்க, செவ்வரளிப்பூ
கொண்டு போய் தாயாருக்கு அர்ச்சனை பண்ணலாம். சிகப்பு வஸ்திரம் சாத்தி எதிர்ப்புகள் அப்படியே குறையும், வழக்குகள் நீங்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இவங்கெல்லாம் என்ன பண்ணலன்னா 9, 18, 27 இந்த 3 தேதிகளில் பிறந்தவங்க, சப்போஸ் எனக்கு வந்து ராசி நட்சத்திரம் தெரியல அப்படின்னா இந்த தேதிகளில் பிறந்தவங்க முருகரை, அதாவது துர்கையை, சாரி முருகருக்கு உகந்த நாள் துர்கையை வணங்கலாம். அதுக்கடுத்து வந்து வெட்னஸ்டே, வெட்னஸ்டே பிறந்தவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மெமரி பவர் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து அவங்க உறவுகளை மேம்படுத்த அவங்க எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணுவாங்க. இஃப் சப்போஸ் இந்த ரெண்டு விஷயம் கம்மியாக இருக்குது, மெமரி பவரும் கம்மியாக இருக்குது, உறவுகளை மேம்படுத்தவும் வந்து ரொம்ப வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா துர்கைக்கு பச்சை நிறம் வஸ்திர சாத்தி, முல்லை மல்லிகை, அதுக்கடுத்து வந்து மறிக்கொழுந்து, இதெல்லாம் கொண்டு போய் தாயாருக்கு இந்த வாசனை பூக்கள்லாம் வந்து கொண்டு போய் தாயாருக்கு சாத்தி ஒரு மாலையாக கட்டி கொண்டு போய் போட்டிங்கன்னா அவங்கள போல் வந்து ஒரு பெரிய ஆள் யாருமே இல்லைன்னு சொல்லலாம். சகல நோய்களும் தீரும், சகல யோகங்களும் அவங்களுக்கு கூடும். நீங்கள் வந்து இன்னும் டேட்டில் போகலாம், நீங்கள் அதாவது இன்னும் டேட்டில் பிறந்திருந்தீங்க, எனக்கு ராசி நட்சத்திரம் தெரியல, நான் இந்த டேட்டில் பிறந்திருக்கேன் அப்படின்னா 5, 14, 23 பிறந்தவங்க புதன்கிழமையில் பிறக்கலைன்னா கூட, சாரி இந்த ராசி நட்சத்திரம் தெரியலனா கூட இந்த திதியில் இந்த டேட்டில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா புதன்கிழமை பௌர்ணமி வரும்போது நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து தேர்ஸ்டே, தேர்ஸ்டேனாலே நமக்கு தெரியும் குரு, குரு பகவான், குரு பகவானை வணங்க. குரு பகவான் அப்படின்றது வந்து ஓகே, ஆனால் அதை விட வாழும் குருக்கள், குருக்கள் அப்படின்னா ப்ளூரல். இப்போ என்னுடைய குரு சொக்கலிங்கம் ஐயா, அவரை நான் எப்பயுமே வந்து மனதார ப்ரே பண்ணிட்டு தான் இருப்பேன். அவரை ப்ரே பண்ணிட்டு ஒரு விஷயம் பண்ணுறேன்னா நடக்கும். அதே போல் என்னோடய 6th ஸ்டாண்டர்ட் சொல்லி கொடுத்த மாஸ்டர், 8th ஸ்டாண்டர்ட், 6th மேக்ஸ், 8th மேக்ஸ், ஏன்னா நான் வந்து மேக்ஸ் அவ்வளோ வீக்காக இருந்திருக்கேன், அடி வாங்கிலாம் வந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து மேக்ஸில் அப்படி இல்லை, மேக்ஸ் சயின்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருந்திருந்தேன், ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு 94 to 96 மார்க் வந்து 10th எடுத்தேன் அப்படின்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸில். அதுக்கு இவங்களாம் தான் காரணம், என்னுடைய நாகுஷா மாஸ்டர், நாகுஷா மாஸ்டர், விஜயகுமார் மாஸ்டர், நிர்மலா மேம், இவங்களாம் தான் காரணம். அப்புறம் நாராயணன் மாஸ்டர், இவங்களாம் தான் காரணம். அதுக்கடுத்து வந்து என்னுடைய சொக்கலிங்கம் ஐயா அந்த குரு வகையில். ஸோ இவங்கெல்லாம் அப்படின்னு எடுத்துக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் குருவை மனதார வணங்குவது சிறப்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துர்கைக்கு மஞ்சள் நிற, மஞ்சள் நிறத்தில் என்னது வஸ்திரம், மஞ்சள் நிற வஸ்திரம், அப்புறம் வந்து மஞ்சள் பூ, மஞ்சள் நிற பூ, அப்புறம் மஞ்சள் நிற பழங்கள். மஞ்சள் நிற பழம்னா உங்களுக்கே தெரியும் என்ன மஞ்சள் நிற பழம்னு சொல்லிட்டு, எடுத்துகிட்டு போங்க, எடுத்துகிட்டு போய் தாயாருக்கு சாத்தி வழிபடுங்க. இப்படி நீ இப்படி நீங்கள் வழிபடுறதுனால சகல செல்வம் பெருகும், பொருள் செல்வம் அதிகமாக சேரும். நான் வந்துட்டு இந்த ராசி நட்சத்திரம் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா 3, 12, 21, 30 இந்த டேட்டில் பிறந்தவங்க வியாழக்கிழமை பௌர்ணமி வரும்போது நீங்கள் வணங்கலாம். அதுக்கடுத்து வந்து ஃப்ரைடே, ஃப்ரைடே யாருக்குன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன், சுக்கிர தோஷம் இருக்கிறவங்க, கலத்திர தோஷம் இருக்கிறவங்க, கணவன் மனைவிக்கு இடையே வந்து கருத்து வேறுபாடுகள் நிறையா இருக்குது, பிரிஞ்சு போகிற அளவுக்குலாம் வந்து இருக்குது அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் போய் வந்து தயாருக்குன்னு சொல்கிறபடி நீங்கள் அர்ச்சனை செய்தீங்கன்னா சிறப்பாக வாழலாம். என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து கதம்ப மாலை, முக்கியமாக இதுதான் முக்கியம், கதம்ப மாலை, மல்லிப்பூ, அப்புறம் வந்து முல்லைப்பூ, வாசனை பூக்கள், வெள்ளை வஸ்திரம் கொண்டு போய் துர்கை தாயாருக்கு சாற்றி நீங்கள் ப்ரே பண்ணிக்கிறீங்கன்னா நிச்சயமாக நடக்கும். முக்கியமாக வந்து வெள்ளிக்கிழமை பௌர்ணமி ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் வாழ்க்கையில், ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்ட்னர்ஸ் ரொம்ப முக்கியம் தானே, பார்ட்னர்ஸ் இல்லைன்னா லைஃப் இல்லை. இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து ராசி நட்சத்திரம் தெரியல அப்படின்னா 6, 15, 24 இந்த டேட்டில் பிறந்தவங்க இந்த வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரப்போ வந்து பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து சனிக்கிழமை, சனிக்கிழமை பௌர்ணமி வந்தாலே வந்து சனீஸ்வர தொல்லை நீங்கும் சொல்லுவாங்க, சனீஸ்வர பகவானுடைய கொடுக்க அதாவது அவரால் வரக்கூடிய தொல்லைகள். இப்போ கண்டசனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, அர்த்தாஷ்டம சனி நடக்குது, ஏழரை சனி நடக்குது, இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி சனிக்கிழமை பௌர்ணமி வருதா தயவுசெய்து கோவிலுக்கு போங்க. துர்கை தாயாருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீல நிற வஸ்திரம், நீல நிற பூக்கள் கொண்டு போய் வந்து தாயாருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். வாசனை பூக்கள் எப்போ இருந்தாலும் சரி வாசனை மலர்கள் வந்து மஸ்ட்டு. இப்போ நான் சொல்ல அந்த கலர்லாம் மஸ்ட்டு, எடுத்துகிட்டு போங்க, எடுத்துகிட்டு போய் தாயாருக்கு அர்ச்சனை பண்ணி நீங்கள் ப்ரே பண்ணிக்கிறீங்க அப்படின்னா மிக மிக சிறப்பாக வாழலாம். சனீஸ்வரனால் வரக்கூடிய சனீஸ்வரனால் வரக்கூடிய தோஷங்கள் மற்றும் அனைத்து விதமான அந்த உள்ளுணர்வுகளை அந்த உள்ளுக்குள்ளே பயம் இருக்கும், ஒரு மாதிரி எதை பண்ணாலுமே அச்சமாகவே இருக்கும், அதெல்லாம் நீங்கிடும். சப்போஸ் நீங்கள் நீங்கள் இந்த ராசி தெரியல அப்படின்னா 8, 17, 26 பிறந்தவங்க
சனிக்கிழமை பௌர்ணமி வர அன்னைக்கு அர்ச்சனை பண்ணிக்கலாம். இப்படி வந்து சனிக்கிழமை பௌர்ணமி வர அன்னைக்கு என்ன ஒரு விஷயம் பண்ணலாம்னா, திருமண நிச்சயதார்த்தங்கள் அன்னைக்கு பண்ணால் சிறப்பாக இருக்கும்ன்றது ஒரு ஐதீகம். ஸோ ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். அது மாதிரி அந்த பூர்ண திதி நான் பௌர்ணமி சொன்னேன். இன்னொரு மூணு விஷயம் என்னென்னா, பஞ்சமி தசமி பௌர்ணமி இது மூணுமே வந்து பூர்ண திதியாக வந்து கருதப்படுகிறது. பஞ்சமி தசமி பௌர்ணமி, ஸோ இந்த மூன்று திதிகளுமே வந்து அது அமாவாசை சேர்த்துங்க. இந்த அது அமாவாசை சேர்த்துக்கிட்டு அமாவாசை பௌர்ணமின்றது தனி, இந்த பூர்ண திதின்றது இது மூணுமே. ஸோ இந்த மூணு திதியிலும் நீங்கள் வந்து என்ன பண்ணாலுமே வந்து நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. ஏன்னா நான் ஒரு முறை வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு பெரிய மனிதர்கிட்ட, ஆஸ்ட்ராலஜி படித்தவர்கிட்ட, பஞ்சமி திதியில் வந்து என்ன பண்ணாலுமே வந்து செழிப்பாக வளருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். ஸோ முயற்சி பண்ணி தான் பாருங்கள். இன்றைக்கி என்னது பௌர்ணமி, இன்றைக்கி என்ன கிழமை, புதன்கிழமை, புதன்கிழமை பௌர்ணமி. இப்போ நான் சொன்னதில் என்ன வருதுன்னு பாருங்கள். அடுத்த பௌர்ணமியில் ஆச்சும் நம்ம இதை ட்ரை பண்ணுவோம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். பாலா வாஸ்துவோடு பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் நாம் ஒரு நல்லதொரு தருணத்தில், நல்லதொரு ஆர்டிக்கலில், இல்லை நல்லதொரு தகவல்களில் நாம் அனைவரும் இணைவோம். இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள். வணக்கம்.